என் கலை குடும்பத்தை சார்ந்த எல்லா சொந்தங்களுக்கும் உங்கள் ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கடினமான இந்த கொரோனா காலத்தை நம்ம எல்லாரும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த நிலை மாறும்னு நம்புகிறேன். சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு பொதுமக்களுக்கு. ஆனால் இந்த சினிமாவையே நம்பி இருக்கிற பல்லாயிரம் குடும்பங்களுக்கு சினிமா தான் வாழ்வாதாரமே. இந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நடிகர் திரு விஜய் ஆண்டனி அவர்கள்லேருந்து, நடிகர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள்லேருந்து, திரு உதயா ப்ரோலேருந்து, இயக்குனர் ஹரி சார்லேருந்து எல்லாருமே அவங்களோட சம்பளத்தை 25% 40% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச். பெரிய பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு சின்ன எலி இருக்கும் இல்லையா, அப்படி தான் நானும். புரியுது, நான் எலியில் ஒத்துக்கிறேன், பெருச்சாளி தான். என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு செய்யலான்னு நம்பியிருக்கேன். அது என்னென்னா, இனிமே ஒரு வருஷத்துக்கு நான் நடிக்க போகிற ஒவ்வொரு படங்கள்லேருந்தும் நான் சம்பளமாக வாங்க போகிறது வெறும் ஒரே ஒரு ரூபா தான். இதில் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இனிமே சினிமா எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த சினிமாவை நம்பி அதில் முதலீடு போடுற ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் நம்மளோட முதலாளி. அவங்க நல்லா இருக்கணும். முதலாளிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும். அண்ட் ஆர்த்தி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு 10-15 நாள் ஒர்க் வருது. ஆனால் ஆர்த்தியோட பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு இனிமேல் எந்த இயக்குநர்களும் யோசிக்கவே வேணாம். ஏன்னா உங்கள் எல்லாரோட ப்ராஜெக்ட்லேருந்தும் நான் வாங்க போகிற சம்பளம் வெறும் 1 ரூபா தான். இதில் எந்த கண்டிஷன்ஸ் அப்படியும் கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, நான் நடிக்கிற படங்களில் ஒரு சீனை வந்து இயக்குனர் பிளான் பண்ணலாம். அது என்னென்னா, அந்த சீனில் ஒரு 10 துணை நடிகர்கள் இல்லைன்னா ஒரு 10 நாடக கலைஞர்கள் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருக்கு 10 கலைஞர்களுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுக்கணும். ஏன்னா ஆர்த்தி நடித்தா இவ்வளோ சம்பளமாக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க, ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. அதுலேருந்து நான் வாங்க போகிறது வெறும் 1 ரூபா தான். ஆனால் அந்த தொகையை நீங்கள் ஷேர் பண்ணி, இந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறீங்களா அந்த 10 கலைஞர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கலைஞர்கள் வந்து யாருமே வந்து வீட்டில் சாப்பிட்டு அரிசி பருப்பு கிடைக்குது சாப்பிட்டு நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களே கிடையாது. அவங்களுக்கு உழைக்கணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சு அவங்க டெய்லி கிடைக்கிறது அந்த சின்ன தொகையாக இருந்தாலும் அந்த தொகையில் அவங்க வயிறாட்டிப்பாங்க, அவங்க வீட்டில் குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, தன்மானத்தோடு வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பிளான் பண்ணுற சீனும் பிரம்மாண்டமாகவும் இந்த மொத்த புண்ணியமும் நம்ம முதலாளிகளையே சாரும். ஸோ இதுக்கு தான் இந்த திட்டமே. இனிமே 1 வருஷத்துக்கு நான் நடிக்க போகிற ஒவ்வொரு படங்களுக்கும் நான் வாங்க போகிறது வெறும் 1 ரூபா தான் சம்பளம். ஸோ இது உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமல் இல்லை என்ற நிலை வேணும், அதுதான். ஸோ வாழ்க நம்ம திரைத்துறை, வளர்க நம்ம கலைஞர்கள். நன்றி, வணக்கம். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவாமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு லீவ் விட்டுருக்காங்க. இது விடுமுறை அல்ல, நம்ம எல்லாருக்குமே சமுதாய பொறுப்பு இருக்கு. அரசு இவ்வளவு முயற்சிகள் எடுத்துமே மக்கள் வெளியில கூட்டம் கூட்டமா பார்க்க முடியுது. கொரோனா வைரஸ் மேலும் பரவுறதுக்கு நம்மளோட அலட்சியமோ அறியாமையோ காரணமா இருந்துட வேண்டாம். அவசியம் இல்லாம யாரும் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம். தேவையில்லாத பயணங்களையும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அரசு சொல்ற பாதுகாப்பு விதிமுறைகளை தவறாம பின்பற்றுவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம், வருமுன் காப்போம். மக்கள் நலன் கருதி வெளியிடுவோம். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, தமிழ்நாடு அரசு.